பூம் தற்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயான் பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்தோத்ரி சிட்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தது லக்கணம் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அடுத்து லக்னத்துக்கு அப்புறம் அதை விட முக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் முக்கியம் சொல்லியிருந்தோம் அதற்கப்பறம் அதை விட இன்னும் ஒரு ஜாதக யோகமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வந்து நல்லா இருக்கணும் வலிமையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இது நிறைய பேர் பார்த்துட்டு லக்னம் சம்மந்தப்பட்ட யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எளிமையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் இருந்தாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்தானங்களை பற்றியும் லக்கணத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்தானங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைகளில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த வகையில் லக்கணத்துக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை குறிக்குது இரண்டாம் இடம் எப்படி இருந்தால் ஒரு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி ரா அதாவது ராசி நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து சாஸ்திர ரீதியாக எந்த மாதிரியான அமைப்பு எடுத்து எந்த மாதிரியான அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாம் இடம் அதாவது லக்கணம்ங்கிறது ஒன்று அதற்கடுத்து லக்கணத்துக்கு அடுத்து பக்கத்தில் வரக்கூடிய அந்த கட்டம் இரண்டாவது கட்டம் இரண்டாவது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு சாஸ்திர ரீதியாக அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தனம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஒருவருக்கு அமையக்கூடிய குடும்பம் ஒருவர் பேசக்கூடிய பேச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உன்னிப்பாக உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அவருக்கு தனம் சேருது அப்படிங்கிறத விட தனம் சேரணும் அப்படின்னு உங்கள் மனம் எதிர்பார்க்குறத விட தனம் சேருமா சேரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதா அந்த தனம் சேருவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணும் அந்த தனம் சேருவதற்கு எந்த வயசில் அந்த வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அந்த தனம்ங்கிறது எந்த வயசில் சேருது அப்படி சேர்ந்த தனம் எத்தனை வயசு அது எத்தனை காலத்துக்கு நினச்சி நிற்கிது அந்த தனத்தின் மூலமாக நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்ய முடியுமா அல்லது தன்னுடைய குடும்பத்தை வந்து ஆடம்பரமாக நடத்த முடியுமா அல்லது தனத்தின் மூலமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டுருக்குதா அந்த தனம் அப்படிங்கிற பணம் வந்து நேர்மையான வகையில் வருதா தவறான வகையில் வருதா அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு சேரக்கூடிய தனம் மட்டுமல்ல அவருக்கு அமையக்கூடிய குடும்பம் கூட தான் நம்ம வந்து பார்க்கறவங்களையெல்லாம் திருமணம் பண்ணலாம்னு நினைக்க முடியாது ஆனால் பார்த்த ஒரு சில பேரை திருமணம் பண்ணலாம்னு நினைப்போம் அந்த ஒரு சில பேரத்தில் ஒருவரை தான் திருமணம் பண்ண முடியும் அந்த ஒருவர் கூட நம்ம பார்த்ததை திருமணம் பண்ண முடியுமா பார்க்காத நபரை திருமணம் பண்ண முடியும் முடியுமாங்கிற விஷயத்தை வந்து அந்த இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் திருமணம் பண்ணினவங்க எல்லாமே ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை திருமண வாழ்க்கையில் திருமணம் பண்ணுன அத்தனை பேருமே தன்னுடைய திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்ததில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேய் பிசாசை எட்டி பார்க்குமாங்கிற விஷயத்தை வந்து இந்த இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் சில பேர்த்துக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் அதாவது திருமணத்திற்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ வென்று இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறு ஜென்மம் அடுத்த மாதிரி அதாவது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி அமையக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுமா திருமண வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட முடியுமா திருமணத்துக்கு அப்புறம் காட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த பூரணமான விஷயங்களை வந்து புனிதமான விஷயங்களை எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது ஸ்தானம் அதே இரண்டாவது வாக்குஸ்தானம் ஒருவருடைய பேச்சு அப்படிங்கிறது அதாவது தத்துவமாக பேசக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருக்கும் அதே மாதிரி தத்து பித்துன்னு உளரக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பேச்சில் வந்து நேர்மை இருந்துட்டு இருக்குதா தத்துவம் வந்துட்டு இருக்குதா உங்களுடைய பேச்சில் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்துட்டு இருக்குதா அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்துட்டு இருக்குதா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களையும் அறியாமல் உங்களுக்கான இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக அந்த காலத்தில் ஒருவருட் வந்து கடன் வாங்கினான்னு வைங்களே உதவி வாங்கினான்னு வைங்களே அல்லது பணம் வாங்கினான்னு வைங்களேன் அதுக்கு வந்து எந்த ஒரு பாண்டு பேப்பர் எழுதாம எந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போடாமல் தன்னுடைய அவருடைய வாக்குக்காகவே கொடுப்பாங்க இவர் வாங்கினா கொடுத்துருவாரு நல்ல மனசு தான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நிறைய பேர் அந்த காலத்தில் பண பரிமாற்றம் கடன்கிற பேரில் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பணம் வாங்கினாலும் சரி கையெழுத்து போட்டாலும் சரி ஏன் நீதிமன்றம் சென்றாலும் சரி வாங்கின பணத்தை வாங்கலீன்னு சொல்லி மாற்றி பேசக்கூடிய சூழலும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காலம் கலிகாலமாக இருந்தால் கூட இந்த காலத்தில் கூட சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற சொன்ன சொல்லுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய சொன்ன சொல்லுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மாறாத சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மனுஷால் அந்த மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதாங்கிற விஷயத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் சில பேர் வாக்கு கொடுப்பாங்க ஆனால் அந்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கணும் இல்லையா இந்த தேதியில் இந்த வருஷத்தில் இந்த கடனை கொடுத்துறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது கண்டிப்பாக கொடுக்குறோங்கிற முயற்சி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன சொல்லை நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை கூட இந்த இரண்டாம் இடத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நல்ல நேரம் பார்க்குறோம் காலம் பார்க்குறோம் யமகண்டம் பார்க்குறோம் செவ்வாக்கலம் பார்க்குறோம் இந்த மாதிரி நாட்கள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து சில ஹோரைகள் பார்த்து நம்ம கடன் வாங்குகிறோம் அல்லது கடன் கொடுக்குறோம் ஆனால் அந்த கடன் பிரச்சனை வந்து சரியான வகையில் நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியுமாங்குறது கண்டிப்பாக இந்த நாள் பார்க்குறது நட்சத்திரம் பார்க்குறது ஹோர பார்க்குறது கிழமை பார்க்குறது தேதி பார்க்குறது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கணுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சுப கிரகம் இருந்ததுன்னு வைங்களே உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில் சுபிட்சமாக சந்தோஷமாக போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல முறையில் அமையக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் அதே குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் பாப கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏறுக்கு மாறான சூழல் இருந்துகிட்டு இருக்கும் எதிர்மறையான பேச்சுக்கள் இருக்கோம் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நிம்மதியான வாழ்க்கை இல்லாத ஒரு சூழல் இருக்கோம் நீங்கள் நிம்மதி இல்லாவிட்டால் கூட வெளியில் பார்க்குறவங்களுக்கு நிம்மதியோடு வாழ்கிற மாதிரி ஒரு அமைப்பை காட்டிக்கிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரி சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட நீங்கள் வல்லவராகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா நல்லது ஒரு ஜோடி பொருத்தம் அமையும் அப்படின்னா இப்ப திருமண வாழ்க்கையில் சொல்லுவாங்க இல்லையா பிடிச்சாலும் பிடிச்சார் புளிய கும்பாடி சொல்லுவாங்க அதாவது பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தன்னுடைய தகுதிக்கு மேலே பல மடங்கு தகுதியுள்ள குடும்பத்தில் பெண்ணெடுத்தாலோ அல்லது வரன் எடுத்தாலோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி கிராமத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தன்னுடைய தகுதிக்கு மேலே வரன் அல்லது மணமகள் அமைகிறதுக்கு கூட இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் முக்கிய ஒரு பங்காக இருக்குது திருமண தேதியை விட திருமண நாளை விட திருமண நட்சத்திரத்தை விட திருமண முகூர்த்தத்தை விட அந்த திருமணம் அப்படிங்கிற இருமணம் இணை இணையக்கூடிய அந்த புனிதமான வாழ்க்கை பூரணமாக அமைவதற்கு இந்த இரண்டாம் இடம் வந்து முழுமையாக பயன்படுது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணேன் ஆனால் திருமண வாழ்க்கையில என்னால் ஜெயிக்க முடியல எவ்வளவோ தொழில் பண்ணுறேன் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறேன் எவ்வளவோ திறமையாக இருந்துட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு அல்லது திருமண வாழ்க்கையில வந்து ஜெயித்து காட்டுவதற்கு திருமண வாழ்க்கையை பூரணமாக வாழ்ந்து காட்டுவதற்கு எது முக்கியம் முக்கியம் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும் நல்ல ஸ்தானம் அமையணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்தாலும் கூட பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் பல்வேறு விஷயங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மாதிரியான நட்டங்களை சந்திப்பார் எந்த மாதிரியான ஒரு கட்டங்களில் வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்